சிவபெருமானின் ரூபத்தை பெரும்பாலான சிவாலயங்களில் சிவலிங்கமாக தான் காட்சி தருவது வழக்கும் ஆனால் சில சிவாலயங்களில் இருக்கும் சிவன் நடராஜர் ரூபமாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படி நடராஜர் சுவாமிக்கு ஒரு வருஷத்தில் ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகமும் அலங்காரமும் நடக்கும் அதில் ரொம்ப முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் பிரசித்தி பெற்றதாகவும் கருதப்படுது ஆணி திருமஞ்சனமும் திருவாதர மார்கழி மாதத்தில் வர ஆருதரா தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இதில் திருவாதரன்றது ஒரு நட்சத்திரத்தை குறிப்பிடும் பெயர் அந்த நட்சத்திரத்தோட வடமொழி அதாவது சமஸ்கிருத பேர் தான் ஆருத்ரான்னு சொல்லுவாங்க இது ரொம்பவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நடராஜருக்கு கருதப்படுது சிவாலயங்களையும் மிக முக்கியமான பஞ்ச சபைகள் திருவாலங்காடு ரத்தின சபை சிதம்பரம் கனகசபை மதுரை ரஜித சபை அதாவது வெள்ளி அம்பலம் திருநெல்வேலி தாமிரசபை திருக்குற்றாலம் சித்திர சபை குறிப்பாக இந்த ஐந்து சபைகளில் மிக மிக கோலாகலமாக கொண்டாடப்படுவது தான் ஆருத்ரா தரிசனம் நடராஜருக்கு வருஷத்தில் ஆறு முறை மட்டும்தான் தான் அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெறதுனால இது ரொம்ப பிரசித்தி பெற்ற இடமான சிதம்பரம் மற்றும் உத்தரகோசம் மங்கையில் நடராஜரை பார்க்குறதுக்காகவே பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டியும் பல லட்சம் பேர் பல கோடி பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க எல்லா கோவில்லேயும் நடக்கிற அபிஷேகம் தானே இது இப்போவும் போகுது அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ முக்கியத்துவம் அப்படி என்னங்க சிறப்பு இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆலயங்களில் நடத்தப்படுற பதினாறு வகை சோடச உபசாரங்களில் அபிஷேகம் மட்டுமே மிக மிக முக்கியத்துவமானதாகவும் வலிமையானதாகவும் இருக்குதுன்னு ஆகமங்களில் கூறப்படுது அதிலேயும் தமிழில் திருமுழக்கு என கூறப்படும் அபிஷேகத்துக்கு நம்ம பழைய முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இருபத்தி ஆறு வகை திரவியங்களில் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அந்த திரவியத்தோட எண்ணிக்கை பதினெட்டாக குறைஞ்சிது ஆனால் இப்போது வெறும் பன்னெண்டு திரவியங்களை கொண்டு தான் அபிஷேகம் செய்யப்படுது அதிலையும் அதிகால திருப்பள்ளி எழுச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகம் ஆராதனை நடப்புறதுனா அந்த அபிஷேகத்துக்கு பன்னெண்டு வகை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது அது என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் பஞ்சகவ்யம் பஞ்சாமிரதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு பழரசம் இளநீர் சந்தனம் தண்ணீர் என்ற வரிசையில் இந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவது வழக்கமாக இருக்குது ஆனால் நம்ம நடராஜருக்கு மட்டும் ஆறு முறை தான் அபிஷேகம் நடக்கிறதுனால முப்பத்தி ரெண்டு வகை அபிஷேக வகைகள் குறிப்பிடப்படுது அந்த முப்பத்தி ரெண்டு வகை என்னென்ன அபிஷேகம்னு உங்களுக்கு தெரியுமா கந்தத்தைலம் மாப்பொடி மஞ்சள் பொடி நெல்லி பருப்பு பொடி திருமஞ்சன திரவியம் ரச பஞ்சாமிரதம் பழ பஞ்சாமிரதம் பால் பஞ்சகவ்யம் இளவெந்நீர் தேனீர் தேன் இளநீர் சர்க்கரை சாறு கரும்புச்சாறு தமரத்தம் பழச்சாறு எலுமிச்சை பழச்சாறு நாரத்தை பழஞ்சாறு கொழுச்சி பழச்சாறு மாதுள பழச்சாறு அன்னாபிஷேகம் வில்வம் கலந்த நீர் புல் கலந்த நீர் பன்னீர் விபூதி தங்கம் கலந்த நீர் அதாவது சொர்ணாபிஷேகம்னு சொல்லுவாங்க ரத்தனம் கலந்த நீர் சந்தனம் கோரோசனை ஜவ்வாது புனுகு பச்சை கற்பூரம் குங்குமப்பூ தயிர் சங்காபிஷேகம் ஸ்நாபன கும்பாபிஷேகம் இது தாங்க முப்பத்தி ரெண்டு வகை அபிஷேகம் இந்த வகையை கொண்டு தான் நம்ம நடராஜருக்கு வருஷத்தில் ஆறு முறையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுற திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தப்போ நடைபெற அபிஷேகத்தோட வகைகள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமானதாக அடுத்த கட்டமாக நடக்க போகிறது தீபாராதனை தான் அப்படிப்பட்ட தீபாராதனையில் மிக முக்கியமான மூன்று மூ வகை பூசைகள் இதை வச்சு தான் நடக்கும் அது என்னென்னா நித்தியம் நைமித்தியம் காமியம் அதாவது அன்றாட பூசை காரணம் குறித்த பூசை விளைவு கருதிய பூசை இந்த மூவகை பூசைகளை பயன்படுத்தி தான் நம்மளோட தீபாராதனை நடக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை அதில் இது இடையிலேயோ நெய்வேதியம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஆனால் தீபாராதனையில் அதோடய வரிசைகளை பார்க்கலாம் முதல்ல ஒருமுக தீபம் அதாவது ஒற்றை தீபம் ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபம் வில்வ தீபம் இடபதீபம் கும்பதீபம் ஈசனாதி தீபம் கற்பூர தீபம் பஞ்சராத்திரிகை தீபம் இது மட்டும் இல்லாமல் பதினாறு வகை தீபம் பூஜைக்கு பயன்படுது அது என்னென்னா ஃபஸ்ட்டு தீபம் மகாதீபம் அலங்கார தீபம் நாகதீபம் விருட்சுவ தீபம் அதாவது விருஷ தீபம் புருஷா மிருக தீபம் தீபம் கமடதி தீபம் அதாவது கமப்பதி தீபம் கணு தீபம் அதாவது கஜ தீபம் வியான்ற தீபம் அதாவது வியாக்கர தீபம் இம்ம தீபம் அது எப்படி சொல்லணும்னா சிம்மக தீபம் துவஜ தீபம் மயூர தீபம் ஐந்தட்டு தீபம் அதாவது பூரண தீபம் நட்சத்திர தீபம் மேரு தீபம் இந்த பதினாறு வகை தீபத்தை கொண்டு தான் தீபாராதனை அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும் இது கண்டிப்பாக திருவாதிரா அணிக்கும் ஆணி திருமஞ்சனத்துக்கு அப்பவும் இதை நாம் நடராஜர் கோவிலில் சிறப்பாக பெருவிழாவாக கொண்டாடுவாங்க ஆறுதரா தரிசனத்தை மிஸ் பண்ணிட்டோமே திருவாதிரையை மிஸ் பண்ணிட்டோமே இந்த முப்பத்தி ரெண்டு வகை அபிஷேக வகைகளை பார்க்காம போயிட்டோமே பதினாறு வகை தீபாராதனையை பார்க்கலையே அப்படின்னு மிஸ் பண்ணவங்க பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக இந்த வருஷத்துலேயே அடுத்த திருவாதிரை மார்கழி மாதத்தில் டிசம்பர் மாதம் அதாவது இங்கிலீஷ் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு நடக்குது மறக்காமல் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்